எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட்டை இந்தியாவே திரும்பி பார்க்குதுன்னா மெயின் காரணம் நம்ம போராடின விதம். அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக யாருமே போராடினது கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக பஸ் மறியல், ரயில் மறியல், இதெல்லாம் நம்ம போராட்ட முறையே கிடையாது. அடுத்தவங்களுக்கு தொல்லை தரா மாதிரி, துன்பம் தரா மாதிரி எது விஷயமும் நம்ம இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஒரு சர்க்கிள்குள்ளே போராட்டம் பண்ணல, அந்த இடத்துல டிராஃபிக் லைட் பண்ணது, அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது, அவங்க அந்த குப்பையை கலெக்ட் பண்ணதுன்ற அளவுக்கு அவ்வளோ டிசிப்ளினாக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கும் இதுக்கப்புறமும் இந்த போராட்டம் இதே மாதிரி நடக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது. ஸோ தம்பிடே, என்னடா ஆச்சு நீ திடீர்னு, அதெல்லாம் பண்ண வேணாண்டா. இப்போ நம்ம இன்னைக்கு ரயில் மறியல்னோம், நாளைக்கு திடீர்னு வந்து யாரோ ரயில் மறியல் பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏதோ கட்சி, 26ஆம் தேதி ஜல்லிக்கட்டுன்றாங்க. எந்த கட்சியோ எந்த சங்கமோ இயக்கமோ நீங்கள் போராட்டம்னு எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போராட்டுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட்டர் பைக் வாங்கி கொடுங்க, சோறு வாங்கி கொடுங்க, மொபைல் டேலட் கொடுங்க. அது மெரினால மட்டும் இல்லாமல் சேலத்தில் பண்ணுங்கள், மதுரையில் பண்ணுங்கள், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக ஏதோ பண்ண போயிட்டு அதில் எதாவது நடந்தாலும் அது எங்கள் பேரில் தான் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு நம்ம கண்ணியத்தோட ஒரு சர்க்கிள்குள்ளே போராடணும்ல, அதே அளவுக்கு கட்டுப்பாடோட கண்ணியத்தோட ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ரொட்டஸ்ட்டை தொடரலாம். நம்ம கோரிக்கை உலகத்துக்கு கேட்க வைப்போம், எந்த விதமான மாற்றமும் அதில் தேவையில்லை. லெட்ஸ் ப்ரொட்டஸ்ட் இந்த சேம் வே தட் இந்த 4 நாள் 5 நாள் என்ன பண்ணுமோ அதையே திருப்பி பண்ணலாம், மாற்ற வேணாம்.